ஹாய் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களோட நான் உங்க சப்ரி தேசம். உங்க சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலைப்பகுதி. கிட்டத்தட்ட 4500 உயரத்துல நிக்கிறோம். ரொம்ப கூலிங்கான ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம், நிறைய விஷயங்கள் வெயிட்டிங். இதுதான் வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய அடித்தளம், தரைத்தளத்தினுடைய கோயில். இது வந்து முதல் மலை, வெள்ளி விநாயகர் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலையை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது மலைக்கு வந்து போகலாம். இந்த மலையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படிக்கட்டு இருக்கும். முதல் மலையும் ஏழாவது மலையும் கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெள்ளி விநாயகரை பார்த்தோன்னே ஒரு திருப்தி ஆகும். அதுக்கேற்ற அப்படி தான் இந்த சோடா கடை இருக்கும், அவங்களே மேக் பண்ணுறது. இது இரண்டாவது மலை. இரண்டாவது மலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர், அதாவது பாம்பாட்டி சித்தர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்லாமே மலை தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 டிகிரி ஏற்றத்தில் தான் இருக்கும், 70-80 டிகிரி ஏற்றத்தில் தான் இருக்கும். நீங்கள் ஏறுறதும் இறங்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், அதை பார்த்து நீங்கள் கவனமாக ஏறணும். இது மூன்றாவது மலை. கைத்தட்டி மலைன்னு சொல்லுவாங்க, ஒட்டர் சமாதி மலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. பட் இது நடக்கிற பாதைகள் முழுவதுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏத்தமும் இறக்கமாக தான் இருந்தது. கொஞ்சம் மணலும் பாறையும் கலந்த ஒரு இடம். மழை பெஞ்சால் கண்டிப்பாக இந்த மலையில் ஏறவே முடியாது. அதனால தான் அவங்க இந்த கோடை காலத்தில் வந்து நமக்கு வந்து பெர்மிட்டன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை காலத்தில் போனோம் அப்படின்னா, ஏன்னா இதுவே வந்து வலுக்கி விழுகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்தது. எங்கள் சிந்து சார்னா ரொம்ப கஷ்டப்படுத்தா இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான்காவது மலை, விபூதி மலை. இந்த மலையை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலை முழுவதுமே இந்த மாதிரி இந்த விபூதி மாதிரியான ஒரு ஸ்மெல்லும் இந்த ஒரு மண்ணு மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. எல்லாருமே எடுத்து நம்ம சிந்து சார் இந்த அப்ளை பண்ணுறாரு இல்லையா, விபூதி மாதிரி பூசிக்கிறாங்க. இப்போ பூசிட்டு தான் நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. இந்த மலை மேலேருந்து கீழே வரைக்கும், அதாவது நான்காவது மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலை முழுவதுமே விபூதி மலையாக தான் இருக்குது. நடக்கும்போதும் அந்த ஒரு மணல் பாங்கான ஒரு இடமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஏத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக போகணும், கவனமாக தான் வரணும். இந்த மலை கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடமா தான் இருந்தது. ஏன்னா பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே அந்த விபூதி மாதிரியான ஒரு ஒரு சாண்டல் மண் அப்படின்னு தான் சொல்லணும். பாறைகள் இல்லை இந்த இடத்துல, அதனால கூட அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் இது ஓரளவு கொஞ்சம் சமதளமான ஒரு இடம் தான். ஆனால் கீழே கொஞ்சம் இறங்கினீங்கன்னா கொஞ்சம் பாதாள மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் இறங்கணும். பார்த்தீங்களா, மேடும் மேடும் வல்லமாக தான் இருக்கும். இது ஐந்தாவது மலை. ஐந்தாவது மலை அப்படிங்கிறது உங்களுக்கு பீமன் உருண்டை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த ரவுண்டு காமிக்கிறது வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது. இது ஆறாவது மலை. ஆண்டி சுனை மலை, அதாவது இங்கே வந்து ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்கும், அதை குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பார்க்குறது ஏழாவது மலை. இப்போ தான் அந்த ஏறக்கூடிய அந்த முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஏழாவது மலை வந்து கொஞ்சம் செங்குத்தாகவே இருக்கும், ஏறும்போது கொஞ்சம் இருக்கும், கவனமாக ஏறணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சீதைவனம்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போனால் வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதோட உண்மை என்னன்னு தெரியல. இந்த ஏழாவது மலை தான் வந்து கொஞ்சம் கஷ்டம், ஒன்றாவது ஏழாவதும் கஷ்டம். ஏறிட்டீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஒரு திருப்தியான செயல் எதுவுமே இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு கோயிலுக்கு ஏறி போகக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தான் வந்து என்னால் வீடியோவே எடுக்க முடிந்தது. இப்போ நம்ம பார்க்கறது தான் நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய கோவில். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி தான். ஏன்னா இவ்வளோ ஏற்றத்தில் மேலே ஏற்றி கொண்டு வந்து ஒரு வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். கரெக்ட், ஆக்சுவலாக வந்து 5 மணிக்கே வந்துட்டோம், ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அதை விட்டுட்டு கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு லிங்கம் மாதிரி தாங்க இருக்குது, ரொம்ப பெரிய லிங்கம்லாம் இல்லை. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு கையும் வச்சு அமைக்கிடலான்னு வைங்களேன், அந்த மாதிரியான ஒரு லிங்கம். சுயம்பு லிங்கம்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த சிவலிங்கம் எல்லாமே வந்து மலைகள் காடுகளில் தான் இருக்கும். இதுவும் இந்த மலை தான் இருக்குது. ரொம்பவே எனக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா 3 வருஷம் வெயிட் பண்ணி நம்ம போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஏங்கின ஒரு விஷயம் ஒரு டக்குன்னு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த ஆண்டவருடைய வெள்ளியங்கிரி நாதருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறணும், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 7 மலை 7 14 மலை ரிட்டர்ன் வரலாம் போகணும் இல்லையா, பாருங்கள் அவர் தான் உள்ளே இருக்கிறது. ரொம்ப கஷ்டம், ஆனால் கூட்டம் அதிகமாக எங்களால் வீடியோ எடுக்க முடியலை, நகர் நகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்காக இது பண்ணியிருக்கேன். அடுத்து நான் கொஞ்சம் பேசுவேன், அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இதை வந்து அந்த இடத்துல வந்து அந்த சூரிய ஒளி எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. என்னோடய ஸ்பீச்சை கேளுங்கள், உங்களுக்கு ஓரளவு புரியும். இது வந்து பின்பக்கமாக நாங்கள் வந்து இறங்குற இடம்.
இது வெள்ளியங்கிரி, அதாவது கோயில் லிங்கம் இருக்கக்கூடிய மேல் பகுதி ஏழாவது மலைன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலோட பின்புறத்துல இருந்தா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இறங்க போற வழி பாத்தீங்களா எவ்வளவு க்ளௌடா இருக்குன்னு, காலையில மணி கரெக்டா 6:30 சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சூப்பரான மூமெண்ட் தான் நம்ம சொல்லணும். காலையில் 5:30 கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது நாங்கள் வந்து எம்பெருமானை சிவபெருமானை பார்க்கும் போது ஒரு சூப்பரான ஒரு மன திருப்தின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ தூரம் ஏறி வந்து மேலே கோயில்னு வந்த உடனே அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு ஓடி காலுகையெல்லாம் வழி தெரியாமல் எந்திரிச்சு ஓடினது வந்து உண்மையிலே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான். சரிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சாலோ இல்லாட்டி இதற்கான டயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு சூப்பராக ஒரு மாற்றம் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.